எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா செவந்ததும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தலை ரெண்டு பல் பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் உணக்கி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் தேவையான அளப்பு போட்டு நல்லா வணங்கின பின்னாடி நாலு தக்காளி பழம் சாம்பார் தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தூள் மிக்சியில் அரைச்சி நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். சுவையான இறக்கும்போது மாங்காய் போட்டு இறக்கணும். சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு